லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசிட்டார். விசுவாசிக்கிறதற்கு புத்தி தேவை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறதற்கு தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு நமக்கு ஒன்று தேவை. அதோட பேர் புத்தி. புத்தி இல்லாதவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு, தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்பதற்கு, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிப்பதற்கு நமக்கு ஒன்று தேவை பிரதர். அதோட பேர் புத்தி. இந்த புத்தி இல்லைன்னு சொன்னா உனக்கு பக்தி வராது. புத்தி எதுக்கு தேவை? விசுவாசிக்கிறதற்கு தேவை. என்னையா புத்தி? ஞானம், விவேகம், அறிவு, இது மூன்றும் நமக்கு தேவை. என்னத்துக்கு தெரியுமா சிஸ்டர்? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு இது மிக முக்கியமானது. வேதத்தை புராண கதையை போல வாசிக்கலாம். வேதத்தை விசுவாசிக்காமலே, ஞானம் இல்லாமலே வாசிக்கலாம். உனக்கு புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம வேத புத்தகத்தை நீ வாசிக்கலாம். அப்படி வாசிச்சிட்டியா, நீ வாசிச்சு மட்டும்தான் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள விசுவாசம் வராது. என் ஆண்டவர் லூக்கா 24:25 சொல்லிவிட்டார், விசுவாசிக்கிறதற்கு உனக்கு புத்தி வேணும். புத்தி இல்லைன்னு சொன்னா விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹலோ, இதுல ஆவியானவர் துல்லியமாய் நம்மளோடு பேசுவாராக. விசுவாசிப்பதற்கு முதலாவது முக்கியமான ஒரு தேவை, நமக்குள்ளே ஞானம் தேவை. இந்த வார்த்தைகள் உண்மையானதா? இந்த வார்த்தைகள் இந்த உலகத்திலே நிறைவேறி இருக்கிறதா? இந்த வார்த்தைகள் வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆணித்தரமானதா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தைகள், எரேமியா சொன்ன வார்த்தைகள், எசேக்கியேல் சொன்ன வார்த்தைகள், யோனா சொன்ன வார்த்தைகள், இப்படி பல தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்திலே நிறைவேறி இருக்கிறதா? இது இல்லாம அப்படி வாசிச்சு கொண்டு போனியா, நீ ஏதோ ஒரு புக்கை வாசிக்கிற, கல்கி குமுதம் அத மாதிரி, அம்புலி மாமா அப்படியே வந்து அந்த புத்தகம் வாசிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு கதையை வாசிக்கிற மாதிரி வாசிச்சு கொண்டு போறாதையா தவிர உனக்குள்ள விசுவாசம் வராது. உனக்குள்ள விசுவாசம் வரணும்னா இந்த வார்த்தைகளை நீ அறிவோட, சகல அறிவோட நீ வாசிக்கணும். இந்த வார்த்தைகள் எப்போ நிறைவேறினது? இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறுகிறதா? இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையிலே வந்து நிற்கும் பொழுது அந்த மலை இரண்டாக பிளக்க வேண்டியிருக்கிறதே, அதுக்குரிய ஆதாரங்கள் இன்னும் நடக்கிறதா? ஹலோ, புத்தி தேவை. எதற்கு? விசுவாசிப்பதற்கு. சொல்லுங்க, விசுவாசிப்பதற்கு புத்தி தேவை, ஞானம் தேவை, அறிவு தேவை,
விவேகம் தேவை. பெரிய சத்தமா சொல்லு, பாசிங்கோட வரலையே, சாப்பிட்டு போட்டு தானே வந்த, நல்லா பெரிய சத்தமா சொல்லு. விசுவாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு புத்தி தேவை, ஞானம் தேவை, அறிவு தேவை, விவேகம் தேவை. ஹல்லேலூயா. கொலோசேயர் 3:16 சொல்கிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் எல்லா ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார், ஞானம் இருந்தால் உனக்குள்ள என்ன வருமா? விசுவாசம் வரும். அறிவு இருந்தால் உனக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். புத்தி விவேகம் இருந்தால் உனக்குள்ள விசுவாசம் வரும். விவேகி அவன் பிடிப்பான், இது உண்மையா? ஞானம் உள்ளவன் அதை பிடிப்பான், இது உண்மையா பொய்யா? ஹல்லேலூயா. அவன் பிடிச்சிருவான். உனக்கு ஒரு நாலேஜ் தேவை. என்ன நாலேஜ்? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது உண்மையா? இந்த நாலேஜ் உனக்கு தேவை. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மையா? இந்த நாலேஜ் உனக்கு தேவை. கிறிஸ்து இயேசு கொல்கொதா மலையிலே மரித்தது உண்மையா? இந்த நாலேஜ் உனக்கு தேவை. கிறிஸ்து இயேசு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தது, அது உண்மையா? இந்த நாலேஜ் உனக்கு தேவை. இந்த அறிவு உனக்கு தேவை. இந்த அறிவு உனக்குள்ள வந்தாலே உனக்குள்ள என்ன வந்துருமா? விசுவாசம் வந்துருமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா பாரம்பரியமாக கிறிஸ்தவனாக வாழ்றது இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நாங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நாங்க விசுவாசிக்கிறதுக்கு என்ன தேவையா? விவேகம், அறிவு, புத்தி தேவை, ஞானம் தேவை. பிரதர், இயேசு 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 என்று கத்திரமே, இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்காமல் இயேசு என்று கத்தினால் விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. இயேசுவை நாம் நிரூபிக்கும் பொழுது அங்கே ஒரு விசுவாசம் வருகிறது. இங்கே நமக்கு என்ன தேவை? விசுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை? புத்தி. எப்படி நிரூபிக்கணும்? ஒரு கேன்சர் பேஷண்ட் வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது கைவிடப்பட்ட அந்த கேன்சர் பேஷனை இயேசு தொட்டு அவருடைய வல்லமையினால் சுகமாக்குகிறார். உடனே என்ன நடக்கு தெரியுமா? அங்கே பார்க்கிறவர்களுக்குள்ளே ஒரு நாலேஜ் வருகிறது, எஸ் இது வந்து சாதாரணமாய் நடக்கவில்லை, இதில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வல்லமை இறங்குகிறது. அவர்கள் விழுகிறார்கள். அங்கே சுகமாகிறது செக் பண்ணுறாங்க, அங்கே சுகமாகிறது. இன்னைக்கு என்னுடைய மனைவியின் தாயார் சொன்னார், ப்ரே பண்ணினேன், கட்டி விழுந்தது. சாதாரணமானது அல்ல, உனக்குள்ளே நாலேஜ் தேவை. சாதாரணமாய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த கத்திப்பட வேண்டிய இடத்திலே கர்த்தருடைய கைப்பட்டது, அங்கே கட்டி விழுந்தது. உனக்குள்ளே இது அறிகிறதுக்கு என்ன தேவை? புத்தி தேவை, அந்த நாலேஜ் தேவை. எஸ் கத்தியே படல ஆனா கட்டி விழுகுது, கத்தியே படல ஆனா கேன்சர் சுகமாகுது, ஆனால் கத்தியே படல ஆனால் இங்கே ஒரு அஸ்மா வியாதி சுகமாகுது, அங்கே டேப்லெட் போடல சுகமாகுது, அங்கே செத்த சவம் எழும்புது. ஹவ்? எப்படி? இந்த நாலேஜ் உனக்குள்ள தேவை. இந்த நாலேஜ் இருந்தா, இந்த அறிவு இருந்தா, ஆண்டவருடைய கிரியைகளை வல்லமைகளை பார்க்கிற நீ, எஸ் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உன்னால் விசுவாசிக்க முடியும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், பிதா என்னோடு இருக்கிறதை நீ நம்பாவிட்டால் என் கிரியைகளை கண்டாவது என்னை நம்புங்கள். என்னத்தை கண்ணாம? என்னத்தை கண்டு? கிரியைகளை கண்டு, அற்புத அடையாளங்களை கண்டு, சமம் எழுமுகிறதை கண்டு என்னை விசுவாசி. தேவனுடைய வார்த்தைய சாதாரணமா வாசிக்காதீங்க, அது நாலேஜோட வாசிங்க. பெத்தலகேயம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னே தெரியாது.
எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரியும், காட்டுங்க, கையெழுத்தி காட்டுங்க. அப்படி ஒன்று இருக்குதா என்ற சந்தேகத்தோடையே உயர்ந்த பெத்லகேம் இருக்குது, யூதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்ன உலக சரித்திரத்தில் தெரியுமா, இஸ்ரேல் நாடு இருந்ததற்கு இப்போ வாழுகிற யூதர்களே சாட்சி. ஹல்லேலூயா. யூதர்களை அழிக்க முடியாது, அவர்களை கொல்ல முடியாது, அவர்களை வேரறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, தேவனுடைய ஜாதி ஜனம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்துக்கு சாட்சியே யூதர்கள் இன்றைக்கும் உலகத்தில் என்ன செய்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ளவங்கள் மாத்திரம் சொல்லு ஹல்லேலூயா. அப்படி போடு. தேவனுடைய வார்த்தைகளை நீ விசுவாசிப்பதற்கு உனக்கு என்ன தேவை, புத்தி. தேவன் ஒரு அற்புதத்தை செய்தால் இது சூப்பர் நேச்சுரல் மிரக்கல், இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை. அதுக்கு அறியறதுக்கு உனக்கு என்ன தேவை, புத்தி. இது ஏதோ வல்லமை, என்னவோ என்னவோ நடக்குது அப்படி என்று போனியண்டா. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், ஓ ஃபூலிஷ்னஸ், மடத்தனமான காரியம். நீ பார்த்துட்டு சும்மா போனியண்டா, பார்த்துட்டு நீ விசுவாசிக்காம போனியண்டா, பார்த்துட்டு அப்படியே நீ அப்படியே உன்னுடைய பாட்டுக்கு போனியண்டா, நீ ஒரு மடையன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமை வந்து ஆக்கள் கீழே விழுறாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு வந்துட்டு விழுறாங்கண்டா, அது சாதாரணமாக நீயும் நானும் விழ மாட்டோம். ஹல்லேலூயா. நல்லா உடுத்துட்டு வந்து கீழே ஊற்றி அப்பிட்டு ஷர்ட் கிழியத்தக்கதா போனா அது சாதாரணமாக விழமாட்டான். ஒருதன் அங்கே கர்த்தருடைய வல்லமை அவனை சந்திக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அறிவு இருந்தா தம்பி, உனக்கு அறிவு இருந்தா நீ ஒரு காரியத்தை படிச்சுக்கொள்ளு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து யாரும் ஊத்தப்பிட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாங்க. நல்ல நீட்டா யாராவது ஊத்தையாக இருக்க விரும்புறீங்களா? நோ. உங்களுடைய உடுப்பில் ஊத்த அப்ப விரும்புறீங்களா? யாராவது கை உயர்த்தி காட்டு. யாரோ உயர்த்த விருப்பம் போல இருக்குது, கை உயர்த்தி காட்டு. ஒரு தரம் விரும்ப மாட்டோம். ஆனா அப்படி இருந்தும் ஊத்தைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கும் பொழுது நிலத்திலே கால் படுகிற இடங்களிலே ஜனங்கள் விழுறாங்க என்றா, அது சாதாரணமான காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்து விளங்கிக் கொள்ள நமக்கு என்ன தேவை, புத்தி. அதை பார்த்து விசுவாசிக்க நமக்கு என்ன தேவை, புத்தி. அவிசுவாசம் என்ன செய்யமாண்டா, விழுந்தாலும் ஊத்தை அப்பினாலும் கிழிஞ்சாலும் இது தேவையா அப்படி என்று சொல்லிட்டு போறதுதான் அவிசுவாசம். இது நடக்குமா, இது தேவையா, இப்படி எல்லாம் விழுவாங்களா அப்படி என்று கேக்குதே. நீ ஒரு மடச்சி என்பதை நான் சொல்லலம்மா, இயேசு சொல்லுகிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், மடையர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மடையர்களே என்று நான் சொல்லல, இயேசு பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதை விளங்கிக் கொள்ள முடியாத மடச்சி, இதை விளங்கிக் கொள்ள முடியாத மடையா அப்படி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்பதற்கு என்ன தேவை தெரியுமா பிரதர், நாலேஜ், விஸ்டம். இது தேவை, ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் விசுவாசத்துக்கு மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது விவேகத்தோடு வாசி, விவேகத்தோடு வாசி. விவேகா, உன்னுடைய மனம் இஞ்சல்லம்மா, எங்கேயோ பறந்து செல்லுது. உன்னுடைய மனதை பார்க்கிறவர் சொல்லுகிறார், இதை நீ அறிந்து கொள்வதற்கு என்ன தேவை, இது கர்த்தர் தான் பேசுகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள என்ன தேவை உனக்கு, புத்தி. இதை கண்டு நீ என்ன செய், விசுவாசி. இயேசு உன்னை காண்கிறார்,
அந்த தாயாருடைய உள்ளத்துல மனசுல தன்னுடைய ஆயுசு காலத்தை பற்றியே எண்ணம் முடிவடைஞ்சிருமோ முடிவடைஞ்சிருமோ முடிவடைஞ்சிருமோ, அதை யாரு பார்க்கிறார்? இயேசு பார்க்கிறார். எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, இயேசு அதை சொல்லுகிறார். இதை அறிந்து விசுவாசிக்க உனக்கு ஞானம் தேவை, புத்தி தேவை, விவேகம் தேவை. அவருடைய கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை விசுவாசிக்கக்கூடிய ஞானத்தை, உம்மை விசுவாசிக்கக்கூடிய விவேகத்தை, உம்மை விசுவாசிக்கக்கூடிய புத்தியை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. அவிசுவாசத்தால் நிரம்பி போயிருக்கிற ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி வேணும்னு நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, அந்த புத்தியை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய புத்தி, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய ஞானம், உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய அறிவை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க. எஸ். எண்ணாகமம் 11:23 வார்த்தையை வாசிக்கலாம். எண்ணாகமம் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா. கரம் இருந்தா மட்டும் தட்டு. ஹல்லேலூயா. இங்கே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்பொழுது என்ன செய், காண்பாய், இப்பொழுது காண்பாய். யாருடைய வார்த்தையின்படி? எது எது? ஹலோ, கவனமா கவனிங்க. ஆண்டவர் சொல்றதை பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை இப்பொழுது காண்பாய். இதை விசுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? மோசஸுக்கு அது இருந்தது, ஞானம் இருந்தது. கடவுள் பேசினா அங்காடே மறுக்கதை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறான், மோசே என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். அன்றைக்கு மோசைக்கு சொன்னவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ. இந்த உலகம் போற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் கர்த்தருடைய வாய் பேசுகிறது, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை அரசியல்வாதிகள் காண்பார்கள். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகள், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஆண்டவர் தேசத்துக்குள்ளே அனுப்புவார், தேசங்களுக்குள்ளே அனுப்புவார், ஜனாதிபதிகளுக்குள்ளே அனுப்புவார், மினிஸ்டர்ஸுக்குள்ளே அனுப்புவார். ஏன் அனுப்புவார் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அச்சொட்டாக அப்படியே நடக்கும் சிஸ்டர், அதுக்கு சந்தேகமே இல்லை. மோசேயை பார்த்தவர் சொல்கிறார், என் வார்த்தையின்படி. ஹலோ சொல்லுங்க, என் வார்த்தையின்படி. எதின்படியாம்? 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 வார்த்தை எங்க இருக்குது? பைபிள் கொண்டவங்க எல்லாம் கை எடுத்துக்காட்டு, பைபிளோடு உயர்த்து. இந்த சொல்லி, இந்த வார்த்தையின்படி, இதில் சொல்லப்பட்டபடி உலகத்துக்கு நடக்க வேண்டியவைகள் நடக்கும், தேவ ஜனத்துக்கு நடக்க வேண்டியவைகள் நடக்கும், எனக்கு நடக்க வேண்டியவைகள் நடக்கும். இந்த வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் தெரியுமா? யெகோவா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எது சொல்லுதோ அதின் படிதான் என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என் கரத்தில் இருந்து யாரும் உன்னை பிரிக்க முடியாது என்று சொன்னா பிரிக்க முடியாது தான். நீ என் கரத்தின் நிழலினால நான் உன்னை மூடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் மூடி வச்சிருக்கிறார், யாரும் அங்களை சேதப்படுத்த முடியாது.
ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை. என்ன வல்லமை? என்ன வல்லமை? ஒரு சில வல்லமையா? ஒரு சில வல்லமையா? பாம்பு மட்டும்தான் திறத்தலாமா? குரங்க திறத்தலாதா? யானையை திறத்தலாதா? திறத்தலாமா? திறத்தலாதா? அந்த மந்திரவாதியினுடைய உடைக்கலாம், இந்த மந்திரவாதி உடைக்கலாதா? நோ, சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சிலது உங்களை சேதப்படுத்தும், பலது உங்களை சேதப்படுத்தாது. அப்படி சொன்னாரா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹலோ, இதை அறிய, இதை விசுவாசிக்க, இதை நம்ப, இதை பிடிச்சுக்கொள்ள உனக்கு என்ன தேவையா? டீ தேவையா? புத்தி தேவை. ஹல்லேலூயா. என்ன தேவை? எனக்கு காது கொஞ்சம் இங்க பாருங்க, நேரம் இல்லாம கொஞ்சம் அப்படி பாரு. புத்தி தேவை. விசுவாசிக்கிறதற்கு புத்தி தேவை. கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை விசுவாசிக்க உனக்கும் எனக்கும் புத்தி தேவை. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்க எனக்கும் உனக்கும் ஞானம் தேவை. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நம்ப உனக்கும் எனக்கும் விவேகம் தேவை. Listen, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், அற்புதங்களை செய்வேன் அப்படி என்று சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிட்டு போற ஆண்டவர் இல்லை, சொன்னவர் செய்வார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு இஸ்மவேலை பெற்றுராத. சொல்லுங்க, யார சொல்றாங்க? நானே கல்யாணம் முடிக்கல, இஸ்மவேல் வரையா? நல்ல பெரிய சத்தமா சொல்லு, பெரிய சத்தமா சொல்லு. பிரசங்கி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என்ன சாது? என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. புறக்கொரு காலம், இறக்கொரு காலம். கற்களை புறக்கொரு காலம், புறக்கினதை எரிந்துவிட காலம். சமாதானம் பண்ண ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம். வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. ஹலோ, கர்த்தர் உன்னோடு பேசினால், உனக்கு அதிசயங்களை செய்வேன் என்று பேசினால், உனக்கு அற்புதம் நடக்கும் என்று பேசினால், உனக்கு அதிசயங்களை காண்பிப்பேன், ஆசீர்வாதத்தை தருவேன், தடைகளை உடைப்பேன் என்று பேசினால், அந்த வார்த்தைகள் நிறைவேற ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. இதை நீ புரிகிறதற்கு, இதை நீ விசுவாசிக்கிறதற்கு உனக்கு என்ன தேவை? புத்தி தேவை. ரொம்ப அழகா ஆவியானவர் உனக்கு இப்போ டீச் பண்றார். இதையும் புத்தி இல்லாம கேட்டுட்டு என்ன கேச்சவர் இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னவர்? என்னவோ அதோட விட்டுறாத, புத்தர் வந்துருவார். புத்தி தேவை. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க நமக்கு புத்தி தேவை. சிஸ்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை, இந்த வேத புத்தகத்தை தூக்கிட்டு சொல்லணும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய் என்று சொன்னீரே. இப்போ உம்முடைய வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவது. யாரு சொன்னது? யாரு சொன்னது? ஆ, கனகமாவா? அதான் பாச்சு. மரியாள் சொல்றா, உம்முடைய வார்த்தையின் படியே எனக்காக கடவது. ஹல்லேலூயா. யா, எதின் படி ஆகணும்? சொற்பனத்தின் படியாக கூடாது. கனா கான்ற நிறைய கனாக்கள் வரும், அதின்படியாக கூடாது. எதின்படி ஆகணுமா? வார்த்தை. யார் ஒரு புள்ள சொன்னது? எந்த புள்ளது?
லோரன்சோ என்ன சொல்லுங்க, வார்த்தையின்படி அவனுக்குள்ள இறங்கிட்டு பாத்தியா? தட்ஸ் ரைட். பக் பக்கன்னு பிள்ளை எழுற வாயிலிருந்து வரும் அப்படியே, சரியா? அவனுக்குள்ள இறங்கிட்டு, அந்த வார்த்தை இறங்கிட்டு, அதனாலதான் அவன் சொல்றான். அவங்களோட அப்பாக்கு இறங்கினதோ அம்மாக்கு இறங்கினதோ தெரியாது, ஆனா லொரென்சோக்கு இறங்கிட்டு, ஹல்லேலூயா, அவனுக்கு இறங்கலே. தட்ஸ் ரைட், ஹல்லேலூயா. வார்த்தையின் படியாக கடவது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதின் படியே நமக்காகும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை வைத்து காட்டுங்க. இது ஏன் விசுவாசிக்கிறேங்கன்னு உங்கள்ட்ட கேட்டாலே எனக்கு எனக்கு சரியா பிரதர், ஏன் விசுவாசிக்கிறீங்க என்னட்ட கேட்டா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவரை பார்த்திருக்கிறேன், அவரை அனுபவிக்கிறேன், அவருடைய கிரியைகளை நான் கண்ணார காண்கிறேன், அதனால சொல்றேன் அவருடைய வார்த்தையின் படி எனக்காகும். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது சிம்பிளா இருக்கும். அப்படி இருக்கான் பிள்ளைய சொல்லிட்டு வாசிக்கிறேன். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும், வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கு. ஹலோ, நீங்க பாக்குற வானம், நீங்க பாக்குற பூமி பெரிய அண்டாஸ்வர சிறங்கள், அப்படியே அந்த மின்னல் வந்தாலே நீங்க எல்லாம் பயந்து ஓடுவீங்களே. இந்த வானம் சிம்பிளா என்ன செய்திருமா, வசனம் அவமாய் போறதை பார்க்கலும் இந்த வானமும் பூமியும் என்ன செய்திருமா, சிம்பிளா இல்லாம போயிடுறோம். அப்ப நாங்க அங்க பிரதர் நிக்கிறது அந்த ரங்கத்தில் நிற்பேன். எத்தனை பேர் புரியுது? வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு ஒரு நாளும் அவமாய் போகாது. ஹலேலூயா. என் நாடுகள் என் கரத்தில் இருக்கிறது அப்படி என்று சொல்லிட்டாலே சந்தோஷம். ஒருதரும் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் இருந்து நம்மளை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. பறிக்கவே முடியாது. லூசிபர் வேணுமெண்டா ரவுண்ட் அடிக்கலாம், என்ன செய்யலாம், ரவுண்ட் அடிக்கலாம், இவளை பறிக்கலாமா பறிக்கலாமா, இவனை பறிக்கலாமா பறிக்கலாம், நல்லா ரவுண்ட் அடிக்கலாம், அடிட்டார் ரவுண்ட் அடிட்டார் ரவுண்ட் நீ சொல்லலாம், ஆனா கையை நீட்டி உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. என் தீர்க்க தரிசிகளை தொடாமலும் என் தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை மோசே காண்டவர் சொன்னவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, உன்னை விழத்தட்ட முடியாது. ஐயோ விழுந்துருவனோ விழுந்துருவனோ விழுந்துருவனோன்னு அந்த காலத்தில் எனக்கு பயம் இருந்தது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஐயோ விழுந்துட்டாங்களே, நானும் விழுந்துருவனோ விழுந்துருவனோன்னு. ஆண்டவர் சொன்னார், வலுவாத வடிக்குன்னை காக்கிறவர் மாசற்றவர்களாய் தம்முடைய சன்னிதானத்தின் முன் நிலை நிறுத்த வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தைகளை பேசின உடனே நான் அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டேன். அதை அறிகிறதுக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு கேட்டால் புத்தி. என்னது என்னது, இப்படி கையவை ஏன் வச்ச நீ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி தேவை. நம்ம விழுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தவர் சொல்லுங்களேன். நம்ம கெட்டு போறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தவர் சொல்லுங்களேன். எனக்கு கேட்கலையாமே சொல்லுங்களேன். நம்மளை கெட்டு போவதற்காகவோ நாம் விழுந்து போவதற்காகவோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா அழகா அழகா, எஸ். நீ விரும்புற மாதிரி கியூட்டக்ஸோ, நீ விரும்புற மாதிரி அது என்ன சாமான, அது லிப்ஸ்டிக்கோ, அது இல்லை தங்கச்சி. நீ கர்த்தருடைய கையில்
அலங்காரமான கிரீடமாயிருக்கிறாய், ராஜமுடியாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த அழக சொன்னாம் பிரதர், லிப்ஸ்டிக் அழக சொல்லல, ஹைடெக்ஸ் அழக சொல்லல, பிங்க் பவுடரை சொல்லல, நான் சொன்ன அழகு நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், நீ கத்தருடைய கையில் ராஜமுடி. அந்த அழக சொன்னாம், தட்ஸ் இஸ் அனாயிண்டட் லைஃப். ஹல்லேலூயா. அபிஷேக வாழ்க்கை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், என்னை யாராலும் பறிச்சு கொள்ள முடியாது. என் தலையில் இருந்து ஒரு முடி கூடி தேவ சித்தம் இல்லாமல் விழாது. காரணம், நான் கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். என் ஆயுசு கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. நான் விடுதலை பெற்ற பெண்மான். ஹல்லேலூயா. ஆண்கள் சொல்றாங்க, நாங்க என் ஆன்மானா நல்லபடியா கரங்களா செய்ய அப்படியா செஞ்சு கொண்டிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா, 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 நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாம் விசுவாசிப்பதற்கு புத்தி தேவை. சங்கீதம் 94:8 சொல்லுகிறது, மூடர்களே நீங்கள் எப்பொழுது புத்திமான்களாவீர்கள், மூடர்களே நீங்கள் எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். லூக்கா 24:25 சொல்லுகிறது, விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் தொடங்கின நீங்கள் மாமிசத்தில் முடிவடைய போகிறீர்களோ. இந்த புத்தி தேவை பிரதர், புத்தி தேவை. விசுவாசிப்பதற்கு புத்தி தேவை. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஹலோ, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் வருமா? அந்த விசுவாசத்துக்கு இடையில என்ன தேவை தெரியுமா? புத்தி. வசனத்தை கேட்க 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 உனக்கு விசுவாசம் வருமாம். அந்த விசுவாசம் எப்படி வரும் என்று சொன்னா, வசனத்தை நீ ஞானமாய் படிக்கும் பொழுது, புத்தியாய் படிக்கும் பொழுது, அறிவோடு படிக்கும் பொழுது. இது எப்ப நிறைவேறினது? ஆண்டவர் சொன்னார், எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்னார், எருசலேம் நகரத்தை பார்த்து சொன்னார், ஆ அப்படி என்று கதறி சொன்னார் என்று வேதம் சொல்லுது. இங்கே சத்தமாய் அப்படி என்று வேதம் சொன்னோ, அங்கே எப்ரே புத்தத்தில் ஹீப்ரூ அந்த அந்த பாஷையிலே கிரீக் பைபிள போட்டிருக்குது. அவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து கதறினார். கதறி என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனையோ தடவை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல, நான் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உனக்கோ மனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே உன்மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும். சரி, இது சொல்லிட்டார்ல, இத வசனத்துல இருக்கல, நம்ம வாசிக்கிறோம்ல, இது எப்பயாவது நிறைவேறிட்டான்னு யோசிச்சிருக்கிறியா? வாசிச்சுட்டே போனா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதுல இருக்கிறது நடந்ததா என்பதை நீ ஆய்வு செய்யணும். இது கிறிஸ்துவுக்கு பின் 70 இது நிறைவேறிச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிச்சு. இதுக்குதான் புத்தி தேவை. இதை நீ படிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து நீ விசுவாசிக்கணும். எஸ், இது அப்படியே நிறைவேறி. இன்றைக்கும் நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா தேவாலயம் இல்லை,
அந்த வெயிலிங் வால் மட்டும்தான் இருக்குது, மட்டும்படி ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு புத்தி தேவை, விசுவாசிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எஸ், இவ்வளவு காலமும் நீங்க ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்டா, அப்படியே கேட்டுட்டு வீட்டை அப்படியே போய் நல்லா இருந்தது அப்படி என்று விடுறதான். அடுத்த முறை வரும் பொழுது இந்த அப்படியே கூட நிறைய என்ன இருக்குது, வண்ணம். யாரோ சொல்றாங்க, இல்லை அவிசுவாசம் கூட நிறைய, மனம் என்கிற கூட நிறைய அவிசுவாசம். ஏன்? புத்தி இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த விவேகமா வாசி, இது நடந்ததா? மரியாளுக்குள்ள ஏழு பிசாசு, எத்தனை பிசாசு? ஏழு பிசாசு. அது அவளை விட்டு போனதா? எஸ், ஹிஸ்டரிக்கா? எஸ். தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவும் உண்மையானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட தெளிவா பேசியிருக்கிறார், விசுவாசிப்பதற்கு என்ன தேவை? புத்தி. வார்த்தையை வாசிக்கும் பொழுது எதோட வாசிக்கணும்? கத்தி. எதோட வாசிக்கணும்? புத்தி. ஹல்லேலூயா. வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தை எழுந்திருங்கள், வாசியுங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்னத்தை வாசிக்கணும்? எனக்கு இப்ப எல்லாமே பாடம் பாசர், அடிக்கடி இதுதான் 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 இதான் வேலை. நோ, அடிக்கடி இதோ என்னத்தோட வாசிக்கணும்? புத்தி. இதோட வாசிச்சு பாரு, ஆண்டவர் உனக்குள்ள விசுவாசத்தை எழுப்புவார். எனக்கு தெரியாது பாஸ்டர், தெரியாண்டு சொல்லாத, கண்ணு கூடாகவே ஆண்டவர் கிரியை செய்யறத பார்க்கறா. ஹல்லேலூயா. முடவன் எழும்பி நடக்கிறத பார்க்கறா, கேன்சர் சுகமாகறத பார்க்கறா, குருட்டு கண் திறக்கிறத பார்க்கறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இது உண்மைதானோ, நடிக்கிறாங்களோ, உள்ளுக்குள்ள வேற ஒருவரும் இல்லை, மிஸ்டர் ஜிங்கிள் பெல் உன்னோட இருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அப்படியே அவர் மழுந்து நிற்பார், அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சோதனை பண்ணுங்க. தேங்க்யூலா, நன்றி 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 சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வளர்க்க விரும்புகிறார், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெருக்க விரும்புகிறார், அந்த அவிசுவாசத்தின் ஆவிகள் நீங்க விரும்புகிறார். தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. நமக்குள்ள எந்த ஒரு அசுத்தாவிகளும் இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு அசுத்தாவிகளும் இருக்க முடியாது, எந்த ஒரு பிசாசும் இருக்க முடியாது, எந்த ஒரு குழப்பங்களும் இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நாங்க. எங்களுக்குள்ள பிசாசு இருக்க முடியாது, அசுத்தாவியல் இருக்க முடியாது, அசுத்தாவியல் இருக்க முடியாது, சூனியங்கள் இருக்க முடியாது, மந்திரங்கள் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்பொழுது சோதனை பண்ணுங்க, இப்பொழுது நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். வாயைகளை திறந்து தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட். வாய்களை திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. Thank you Lord, thank you Lord. Li baba hatala karama shandala raba. Li kotola karama la karaba shalaba. Ellara 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 nandi solunga. Endor asuthaviyalu namakkulla irukka mudiyadu. Ennal engalude shariram Yehova devanale petrum. Engalile thangi irukkira parisutha aaviyanude aalayama irukkirathu. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Arikkaitta 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 sathama arikkaitta sathama arikkaitta aanavarku nandi solunga. Engalukkulla parisutha aaviyanu மற்றொய் விவேகம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord. Hallelujah, hallelujah.
கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமேன் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். நேற்றும் இன்றும் என்று மாறாதேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed, you are blessed, you are blessed, you are blessed. Remind, you are blessed in the mighty name of Jesus Christ. Hallelujah. Yes, Sudarshini, come quick. Thank you, Lord. Thank you, Holy Spirit of God. Yavar, 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 yavar. Pray pano, pray pano. Yes. Father, in the name of Jesus, Lord, I release your holy grace and the mercy, Lord, in the mighty name of Jesus. Umde irakkam, umde kirubai. இந்த புதிய வருஷத்தில் இவள் மேல் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கட்டுக்களை அறுத்து விடுவீராக. உம்முடைய ஞானம், உம்முடைய விவேகம், உம்முடைய புத்தி, உம்மை விசுவாசிக்கத்தக்கதான கிருபை இவளுக்குள்ள இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. இவ்வளவுதே ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் இவளை நிறைப்பீராக. ஆண்டவரே, இவளுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், எல்லா விதமான இருளின் காரியங்கள் இந்த வருஷம் உம்முடைய அபிஷேகத்தினாலே முறிந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீரா. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். லார்ட் ஜீசஸ், உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும். யாவரும் சேர்ந்து சங்கீதம் 103 அதிகாரத்தை வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிமுடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆமேன்.
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி Church of Revival Ministries, இலக்கம் 41-10, 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood.
write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41 upon 10, 3rd Cross, Thissavirasingam Square, Batticloam, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලබන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, 3 හරස් වීදිය, තිස්සවීරසිංහම් චතුරස්‍රය, මඩකලපුව, ශ්‍රී ලංකාව.